நித்யானந்தம் இன்னைக்கு தமிழ் டாபிக்ல வந்து நான் பேசுறது ஒரு சன்னியாசியா நம்ம இந்தியாவில் வாழறது எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கிறது. ஒரு ஹிந்து சன்னியாசியா நம்ம வந்து இந்தியாவில் வாழறது மிக மிக கடினமானது. இப்போ சுவாமிஜியை பார்த்தப்போ எனக்கு வந்துட்டு என்னோட சீக்கிங் இருந்ததும் சுவாமிஜியை பார்த்ததும் எனக்கு சுவாமிஜி தான் வாழ்க்கை, அதாவது பரமஹம்ச நித்யானந்த சுவாமிஜிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சன்னியாசி வாழ்க்கையில் ஈடுபட்டேன். அப்போது வந்து எனக்கு பேக்ரவுண்ட் ஒரு சன்னியாசி ஒரு ஹிந்து சன்னியாசியோட வாழ்க்கை எவ்வளோ கடினமானதுன்னு அப்போ எனக்கு ஒன்றும் தெரியல. நான் நினச்சேன் ஓகே சாமி வந்துட்டாங்க நமக்கு என்ன வாழ்க்கை இருக்குது, இனிமேல் வந்து சன்னியாச வாழ்க்கை, நம்ம சன்னியாச வாழ்க்கை எடுத்து நம்ம என்ன சேவ் பண்ணுவோம் அதை தான் பண்ணணும் அப்படின்னு. ஆப்வியஸ்லி நான் வந்துட்டு யூஎஸில் வந்து ஒரு 20 இயர்ஸ் அங்கே வந்து நான் படித்து வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது இந்தியாவில் வாழும்போது இந்தியா வந்து ஒரு ஹிந்து நாடு, அதனால ஹிந்துஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, ஹிந்துஸ் தானே மெஜாரிட்டி அப்படின்னு வந்து நான் ஹிந்துவிசம் பற்றியும் இந்து மக்கள் பற்றியும் எல்லாமே டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்தேன். அதாவது இந்துக்கு வந்து இந்திய நாட்டில் வந்து லைஃப் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஒரு சன்னியாசி ஆன பிறகு சன்னியாசிகள் அதாவது சுவாமிஜி மேலே அட்டாக் இருந்தபோது சரி, தொடர்ந்து இந்து சன்னியாசிகள் எப்படி வந்து ட்ரீட் பண்ணப்படுறாங்க, எப்படி வந்து நம்ம நாடு மெஜாரிட்டி ஹிந்துவாக இருந்தாலும் இந்து மக்களுக்கு உரிமையே கிடையாது, நம்ம சொல்கிறத யாரும் கேட்குறதே கிடையாது, அதாவது பணமும் செல்வாக்கும் பயன்படுத்தி நம்மளை பற்றி எவ்வளவு தப்பு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி என்ன தான் வந்து நம்ம குரல் கொடுத்தாலும் அதை வந்து ஒரு ஜோக்காக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இந்து மக்களை இந்துவிசம் இந்துவிசத்தை அழிக்கிறதுக்கு தான் முடிவு பண்ணுறாங்களே ஒழிய அதை வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறது எப்படி நம்ம வந்து ஹிந்துஸ் வந்து மற்றவங்களை சப்ரஸ் பண்ணுறதாகவும் ஒப்ரஸ் பண்ணுறதாகவும். ஆனால் இன் ரியாலிட்டி இந்திய நாட்டில் இந்து மதத்தில் இருக்கிறவங்களுக்கு எஸ்பெஷலி சன்னியாசிகளுக்கு சுய சம உரிமை கிடையவே கிடையாது. அவங்கள வந்து ரொம்ப ஒரு காமெடி பீஸாகவும் ஜோக்காகவுமா நடத்தி அவங்களோட அதாவது நம்மளுடைய இந்து மதத்தில் எத்தனையோ சயின்ஸ் வேத பண்பாரியம் பாரம்பரியத்தில் சக்திகள் டீப்பஸ்ட் சயின்ஸ் மாடர்ன் சயின்ஸால் வந்து அதை ரீச் பண்ணக்கூட முடியாது அவ்வளவு இருக்குது. இருந்தாலும் இந்து சன்னியாசிகள் இந்த நாட்டில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு சம உரிமை கொடுக்கப்படுவது இல்லை. அதாவது என்ன இந்து மெஜாரிட்டி அப்படின்ற போர்வை இருக்கே ஒழிய அவங்களுக்கு சம உரிமை கிடைப்பது கிடையாது. இது ஒரு ஒரு சன்னியாசியாக நான் இத்தனை வருஷம் நான் வந்து வாழ்ந்து நான் இந்தியாவில் பார்த்துட்டு இருந்ததுதான் இது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இந்து சன்னியாசிகளாக இருந்தாலும் நம்மளுடைய உரிமைக்காக எவ்வளவு போராட வேண்டியிருக்கு, அதாவது மற்ற வேறு மதத்தில் தாக்குறது ஒன்று, ஆனால் இந்து மக்களுடைய ஒத்துழைப்பும் சப்போர்ட்டும் இல்லாமல் நம்ம எப்பவுமே ஒரு நண்டு கதை சொல்கிறோம், எந்த தமிழ்நாட்டு நண்டு மட்டும் போனால் ஒரு நண்டை கீழே இழுத்து விட்டு ரெண்டு நண்டுமே மேலே கிணத்து மேலே ஏறாத மாதிரி, அதுதான் உண்மை இதுதான் சத்தியம். ஸோ இந்து மக்கள் விழிப்படைய வேண்டும் தான் என்னுடைய கோரிக்கை. நித்யானந்தன்.